நம்ம பாட்டுக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், போகிறோம் அஞ்சாவது மேட்சும் ஜெயிக்கிறோம் இல்லை அதிகபட்சம் ட்ரா பண்ணுறோம் போதும்டாடே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கிறோம். எப்படியும் கப்பு நமக்கு தான் அப்படின்ற ஒரு மமதையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கிலாண்டு அங்கே வேறு மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்குவாடர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படி பார்க்க தான் இந்த வீடியோ பாய்ஸ்ங்க சம்படி எப்படி ஹை ஃப்ரம் பலா. இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டுடைய அந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து அடிச்சிடலாம்டா என்ன உட்பட நம்ம எல்லாருமே. நாலு மேட்சில் போய் நம்ம ஏற்கனவே ரெண்டு ஜெயிச்சிட்டோம், ஒரு ட்ராப் பண்ணிட்டோம், ஒன்றே ஒன்று தோற்று போனோம். நாலில் ஒன்றே ஒன்று தோற்று போன நம்மளால் இப்போ போய் ஆடப்போகிற இந்த ஒரே ஒரு மேட்ச்சில் குறைஞ்சபட்சம் ஒரு ட்ரா இல்லைனா ஒரு வின் பண்ணிட்டு வந்துட முடியாதா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்களாக போய் எத்தனை தடவை ஒவ்வொரு தடவையும் போய் தோத்துட்டு வந்திருக்கோன்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, போன தடவை நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறனால உடனே இந்த தடவை போய் அடிச்சு வந்துட முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதை நிரூபிக்கிற வகையிலாம் இப்போ நம்ம இங்கிலாந்து அணியினுடைய ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா நியூசிலாந்து அணியை நேத்தோட போட்டு துவச்சி எடுத்து முடிச்சுட்டாங்க. அவங்க மூணு மேட்ச்சில் மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க இங்கிலாந்து அணி. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் பென் ஸ்டோக்ஸுடைய கேப்டன்சியில் முதல் டெஸ்ட் சீரீஸ் இப்போ தான் இங்கிலாந்து அணி ஆடுறாங்க. அதுலேயே வேறு லெவலில் வச்சு செஞ்சாச்சு. இது பத்தாவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லாஸ்ட் டேயில் வந்து ஒரு சூப்பரான சேஸோட வேறு முடிச்சுட்டு இருக்காங்க. மூணு மேட்ச்லேயுமே அழகான ஒரு சேஸிங், அருமையான ஒரு பேட்டிங்கு. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 45 ஓவரில் 250 அடிச்சிருப்பா, 48 ஓவரில் 290 அடிச்சிருப்பா இப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற இடத்துல கடைசி நேரத்தில் சேசிங்கை பண்ணி அந்த ஃபோர்த் இன்னிங்ஸில் வேறு லெவல் பேட்டிங்கை காட்டி இங்கிலாந்து அணி இந்த சீரீஸில் ஒரு பலமான அக்ரஸிவ்னஸை காட்டியிருந்துருக்காங்க. இந்த அக்ரஸிவ்னஸ் நம்ம இந்திய அணி அங்கே போனப்போ அப்போ நம்மக்கிட்ட இருந்துச்சு. எப்போது 2021 அப்போ யார் கேப்டனு? கோலி. இப்போ யார் கேப்டனு? ரோஹித். இப்போ என்ன நடக்கும்? அதே அக்ரஸிவ்னஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இந்த ஒரு மாற்றம்ன்றதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதில் இப்போ ஸ்குவாடாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜிம்மி ஆண்டர்சனை வேறு இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அடாடா, இதில் மிடில் ஆர்டரில் வந்து பேட்டிங் எங்கேயா தேவைப்படுதா அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இவரையும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சாம் பிளிங்ஸ் அவரையும் சேர்த்து விட்டாங்க. நம்முடைய சாம்பிள் ஒவ்வொரு கிலோ சாம்பிளும் கூட உள்ளே இருக்கிறார். ஸோ இப்போ இந்த ஸ்குவாடில் என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். பென் ஸ்டோக்ஸ் தான் கேப்டனு, ஜிம்மி ஆண்டர்சன் அவர்கள் இருக்காரு, ஜானி பேர்ஸ்டோ, சாம் பிளிங்ஸு, ஸ்டுவர்ட் ப்ராடு, ஹாரி ப்ரூக், ஜாக் க்ராலி, பென் ஃபோக்ஸ், ஜாக் லீச், ஆலெக்ஸ் லீஸ், கிரேக் ஓவர்டன், ஜேமி ஓவர்டன், மேத்யூ பாட்ஸ், ஒல்லி போப், ஜோ ரூட், இவங்க தான் வந்து இந்த அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள். இதில் முக்கியமாக சில வீரர்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியாத வீரர்களாக வாய்ப்பு இருக்குது. ஹாரி ப்ரூக்காக இருக்கட்டும், இல்லைனா ஜாக் லீச்சாக இருக்கட்டும், ஆலெக்ஸ் லீஸாக இருக்கட்டும், இவங்க மட்டும் இல்லை மேத்யூ பாட்ஸ், இந்த வீரர்கள் கொஞ்சம் புது வீரர்கள்ன்றனால அவங்க தெரியாமல் வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து கிரேக் ஓவர்டன் ஆகட்டும், ஜேமி ஓவர்டன் ஆகட்டும், ஒல்லி போப், ஜோ ரூட், இது எல்லா வீரர்களும் உங்களுக்கு தெரிஞ்ச வீரர்கள் தான். இந்த புது வீரர்கள்லையுமே கூட ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை ரீசெண்ட் டைம்ஸில் காட்டின வீரர்களாகவே இருக்கிறாங்க. அந்த அக்ரஸிவ்னஸ் அப்படின்றது கொஞ்சம் கூட குறையாத ஒரு அணியாக இருக்கிற இந்த இங்கிலாந்து அணிக்கிட்ட என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும். நீங்களே தான் சொல்லுங்கள், பென் ஸ்டோக்ஸுடைய கேப்டன்சியில் நியூசிலாண்டு ஜெயிச்சு முடிச்ச இந்த இங்கிலாந்து அணியை தோக்கடிக்கிறதுங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா எப்படி இருக்கும், இந்த ஸ்குவாடை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நாங்கள் வந்து பார்க்குறேன். அது ஒரு உங்களுக்கு உங்கள் பலம். ஓகே பாய்.